இது வந்து ஜஸ்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் எக்ஸசைஸ் 3.5. இந்த லாஸ்ட் கிளாஸ் 3.4 பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து 3.5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் டு ஏ, வேர் ஏ லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். காஸ் டு ஏவின் மதிப்பு காண்க. காலம் ஏ என்பது முதலாம் காற்பகுதியில் அமைகிறது. ஸோ முதலாம் காற்பகுதி அப்படிங்கிறப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவ், ஆல் த ரேஷியோ சைன் காஸ் டான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம புதுசாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபார்முலா காஸ் டு ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, தென் காஸ் டு ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன், 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ, தென் காஸ் டு ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் டான், காஸ் டு ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் டான், 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஏ. பொதுவாக லெவன்த்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிகாஸ் யூ ஹேவ் 6 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டருமே யூ ஃபீல் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ரெண்டுமே வந்து நியூவாக இருக்கும், அந்த சம்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தேர்ட் சாப்டர் சம்பாதி ஈஸி, ஃபஸ்ட்டு 2 சாப்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட், தேர்ட் சாப்டர் வந்து ஈஸி, தென் 4, 5, 6 இருக்குல்லையே எல்லாம் அதில் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலை. ஸோ தென் இந்த இட் இஸ் கோ த்ரூ த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டடி வில், அதர்வைஸ் யூ மே மேக் இட் யூ மே ஃபைண்ட் டிஃபிகல்ட். ஏன்னா குவாண்டிட்டியில் இந்த ஃபுல் போர்ஷன் இந்த புக்கினுடைய ஃபுல் புக்கும் உங்களுக்கு வந்து முடிச்சிருந்தால் தான் யூ கேன் ஃபேஸ் த எக்ஸாம் வேல். ஸோ எவ்ரி டைம் ஐ எம் அட்வைஸிங் யூ, பட் அட்வைஸ்னாலே நமக்கு பிடிக்காது இல்லையா, நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நமக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. பட் மூத்தவர்கள் முன்னே சொன்னால் கட்டக்கும் பின்னே இனிக்கும், இது வந்து ஒரு அருமையான ஒரு பழமொழி. ஆனால் இந்த பழமொழி நமக்கு ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், ஏன்னா படிக்கணும். பட் அந்தந்த மிஸ்ஸெல்லாம் வந்து எக்ஸாம் சொன்னாங்க டெஸ்ட்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் வந்து இட் இஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல் டியூரிங் த எக்ஸாம் டைம். ஸோ யூ ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த சம். நீங்கள் காஸ்டு ஏ என்ன கொடுத்துருக்கு, 2 காஸ்ட் ஏ மைனஸ் 1, இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ, இன் டர்ம்ஸ் ஆஃப் டான் 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்னு வர்றப்ப இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, சைன் வர்றப்ப இந்த இடத்துல மைனஸு. இதை ஞாபகத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளேயர் மெத்தட் இல்லை, காஸ்ட் வந்து மோஸ்ட்லி காஸ்ட் வர்றதுல ப்ளஸ் இருக்கும், காஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காஸ்ட் இரட்டை சார்பு அப்போ காஸ்ட் ஆஃப் மைனஸ் டீச்சர் சார்ஜ் ஆகுது, ப்ளஸ் வந்து ஒரு பிளேயர் மெத்தட் தான். காஸ்ட்னு வச்சுன்னா நான் இதில் ஞாபகம் வச்சுப்பேன், காஸ்ட்னு வந்தால் ப்ளஸ்ஸு, சைன் வந்தால் இந்த இடத்துல மைனஸு. இது டேன் இன்சிடன் மேல் மைனஸு கீழே ப்ளஸ். ஸோ கம்மிங் டு த ப்ராப்ளம், என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் 2a ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா வந்து வேல்யூ நான் எழுதவே இல்லை இல்லையா, இங்கே ரைட் வேல்யூ 15/17 ஹியர் இட் இஸ் கிவன் 15/17. ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். காஸ் 2a ஃபார்முலா என்ன, காஸ் 2a ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு காஸ் 2a இங்கே 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. முதல்ல வேல்யூ கண்டுபிடிக்கணும், 15/17 இங்கே காஸ் ஏ நாட் காஸ் 2a, காஸ் ஏ ஈக்குவல். அப்போ 2 பிராக்கெட் காஸ் ஏவோட வேல்யூ 15/17 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12. ஓ வில் ஃபாலோ காசியோட வேல்யூ கிவன் அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 2 × 25/289 - 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450. ஸோ 450/289 - 1. ஸோ 450 - 289 இங்கே பை 289. ஸோ 10 - 9 - 1 இங்கே 4, 14 - 8 - 6
then 3 minus 2, 1, 2, 8, 9. We get the answer for this. So 151 by 289, and this is for cross 2A. Answer of any data guys, you are given 5A equal to 4 by 5. So better way that is, here we are given 5A equal to 4 by 5. Yeah. So then we have where much I will get. 5A equal to 4 by 5. So every time we are finding cos 2a, the cos 2a in terms of sin and have 1 minus 2 sin square a. இது ஒரு நல்ல formula மாதிரி இருக்கணும். இப்ப இது இருந்து கூட இந்த minus இந்த பக்கம் என்ன ஆகும், plus ஆகும் இல்லையா. இந்த சாரி இது இந்த பக்கம் வந்துட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா 2 sin square a equal to 1 minus cos 2a. Therefore sin square a equal to 1 minus cos 2a by 2. இப்பதான் சொன்னா நீ காஸ்ல எவ்ரி டைம் பிளஸ் வரும் மைனஸ் வராது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. பட் இந்த இடத்துல மைனஸ் வரும் பிளஸ், இந்த இடத்துல ஞாபகம் இருக்கிறது இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னா எல்லா டைமும் அது அப்ளிகபிளா இருக்காது. அப்ப இது வந்து ஒரு மதர் ஃபார்முலா மாதிரி, இதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம அது தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்டர் சொல்றது வந்து தெரிஞ்சு வைக்கலாம். சம்டைம்ஸ் இந்த இடத்துல 2 இருக்கும், அப்ப இந்த இடத்துல 2 வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த இந்த இடத்துல 2. ஸோ சயின்ஸ் வேலையே அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் இருக்கணும். எவ்ரி டைம் நோ நீட் டு பதர், சரி பைலாக் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வச்சுட்டே கூட எப்படி கூட நாலாவது அது வந்து நம்ம ஸ்பீடு வந்துடும், ஒரு சம்ஸ் வந்து ஸ்பீடாக பண்ணணும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 கேள்வி 4 by 5, 4 square, so 1 minus 2, 16 by 25. You know, 32 by 25, so cross multiply. Here 25 minus 32, so minus 7 by 25. So we see the answer for this, so minus 7 by 25. And the next we have given, tan is 16 by 63. Tan A equal to tan A equal to 16 by 63. Before we are going to find cos 2A. எல்லா சமயத்துலயும் we are finding cos 2A. So cos 2A in terms of tan, what do you write? Cos 2A equal to 1 minus tan A by 1 plus tan A. So this is equal to nothing but 1 minus here what? Tan A is 16 by 3. Actually in the common video அவசியமே இல்லை, பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மட்டுமே அப்ரோச் பண்ணால் இட் யூஸ்ஃபுல் ஃபார் அதர் சப்ஜெக்ட். ஸோ 63 மைனஸ் 60 பை 63, தென் 63 பிளஸ் 60 பை 63. இங்கே ஸ்கொயர் இருக்கா, அது போடவே இல்லை, என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ 16 ஸ்கொயர் 256. ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 1 மைனஸ் 256 பை ஃபார் 63 யூ ஆர் ரைட்டிங் 3969. ஸோ 3969 இதே மாதிரி இது யார் 256 பை 3969. ஸோ ஜஸ்ட் So we have found the cos 2a in terms of cos, sin and tan. So I will meet you in the next class.